ராணிப்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி நிறுவனர் ரமேஷ் பாபு இல்லத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் கடந்த 3 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழகத்தை ஆண்ட அரசுகள் மாறி மாறி தடை செய்து கொண்டு இருக்கின்றன என செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி. சென்னையை அடுத்த குரோம்பேட்டை நாகப்பா நகரில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் ரமேஷ் பாபு குடும்பத்துடன் அவரது இல்லத்தில் நேற்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடினார். இதில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் ரமேஷ் பாபு பேசுகையில், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத திமுகவிற்கு தங்களது கண்டனத்தை தெரிவிப்பதாகவும், கடந்த 3 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழகத்தில் எப்படியெல்லாம் தடை செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் மாறி மாறி இந்த அரசுகள் செய்து கொண்டு இருக்கின்றன. மேலும் விநாயகர் கோயில்களில் பந்தல் அமைத்ததை பிரித்து எடுத்து விட்டனர் காவல்துறையினர் எனவும், பொதுமக்கள் விநாயகர் சிலைகள் வாங்கி வழிபட விடாமல் செய்துவிட்டனர். மத்திய அரசின் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தீர்வு திட்டத்தை தடை செய்யக்கூடாது. குடியுரிமை சட்டத்தையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் வ.உ. சிதம்பரம் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவிக்க வேண்டும் என கூறினார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழகத்திலே எப்படியெல்லாம் தடை செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் மாறி மாறி ஆளக்கூடிய அரசுகள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழாவை தடை செய்வது மட்டுமல்லாமல் ஒரு ரவுடித்தனத்தை போன்று விநாயகர் செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் மிரட்டி விநாயகர் சிலையை பொதுமக்கள் வாங்கி சென்று வழிபடுவதற்கு வழியில்லாமல் செய்துவிட்டனர். விநாயகர் சாதாரணமாக எங்கள் ஊரில் 42 ஆண்டுகளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் கோயிலினுடைய பந்தல்களை எல்லாம் பிரித்து எடுத்து சென்றுள்ளனர் காவல்துறையினர். இதனால் இதற்கு தமிழக அரசிற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனாவினுடைய அச்சுறுத்தலின் காரணமாக தான், மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின் காரணமாக தான் நாங்கள் இங்கே தடையை விதித்தோம் என்று சொல்லுகின்றனர். மத்திய அரசினுடைய கொள்கையை ஏற்று அவர்களுடைய செயல்பாட்டை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் போராடக்கூடாது. மத்திய அரசினுடைய செயல்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சட்டசபையிலே நீங்கள் தீர்மானம் ஏற்றியிருக்கிறீர்கள். இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழகத்திலே சிதைத்து வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூக்குரல் இடுகின்றனர். விரைவில் திராவிட முன்னேற்ற கழகம் சிதைந்துவிடும் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். பெரியாரனுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று நீங்கள் அறிவித்துள்ளீர்கள். நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். பார்ப்பன சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரிய துரோகம் விளைவித்தவர்கள் இந்த பெரியாரனுடைய திராவிட கழகம். நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கையை தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் முத்திட்டவர்கள் இவர்களுடைய பெரியாரனுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.